ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குரூப் ஒன் எக்ஸாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் எழுதினேன். எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, படிக்காததுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே படித்தது தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோமோ டெஸ்ட்டில், அதுதான் அங்கே வந்திருந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸை இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. சம்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு வந்து டைம் பத்தலை. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் யூனிட் 7, 8, 9 இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து அது வந்து பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியலை. பார்க்குறீங்களா, நோட் பண்ணி வைக்கிறீங்களா, எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. யார் யார் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஜியாகிரஃபியிலேருந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஜியாகிரஃபின்னு சொல்லியிருந்தேன், வேணும்னா நம்ம அதை பாலிட்டியாக கூட சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம், உங்களோட விருப்பம்தான். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீக்லி ஷெடியூல் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் நம்ம இந்த குரூப் எக்ஸாம்னால, குரூப் ஒன் எக்ஸாம்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மண்டே, ஸோ மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறதுக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடேக்கு என்ன படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் சாட்டர்டே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரியும், சண்டே எவ்ரி சண்டே நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீக்லி ஷெடியூல் பார்த்துடலாம். இது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் முடியுது. இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வேறு டெஸ்ட் பேட்ச் எதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஈஸியாக இருக்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு படிக்கக்கூடிய லெவலில் கம்மியான போர்ஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டமாக இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு லெசன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீக்லி ஷெடியூல் தான். ஜான்வரி 4 to 9 இந்த டெஸ்ட் டைப் எப்படி இருக்கும்னா, வீக்லி வீக்லி வரும், மொத்தம் 6 days இருக்கிற மாதிரி. 6 days நீங்கள் 5 days படிக்கிற மாதிரியும், சாட்டர்டே படிக்காததெல்லாம் கவர் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க. சண்டேயும் இருக்குது, சண்டே ஃபுல் டைமும் எடுத்துக்கோங்க. ஸோ சண்டே தான் நமக்கு டெஸ்ட்டு. 50 mark கொஸ்டின்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கலான்னு பார்க்குறேன். நம்ம ஓரளவுக்கு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸோ கொஞ்சமாகவே படிச்சுட்டு போகலாம். கொஞ்சமாக படிப்போம், நல்லா பொறுமையாக படித்தாலும் நல்லா படிக்கலான்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கு, இது ஓகேவான்றதை இந்த வாரம் படிச்சுட்டு சொல்லுங்கள். ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்க உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வேறு எதுவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் இதையும் சும்மா ஜஸ்ட் எழுதி பாருங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. டெலகிராமில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுறேன், அண்டு யூடியூப்லேயும் நான் கொடுக்குறேன், PDFவும் கொடுக்குறேன். இப்போது 50 mark கொஸ்டின்ஸ். நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, யூனிட் 8 ஃபஸ்ட்டு இந்த வீக் நம்ம படிக்க போகிறது யூனிட் 8 பாலிட்டி மேக்ஸ் INM கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? இது தவிர ஆல்டர்னேட்டிவாக படிக்கிறதுக்காக ரிமைனிங் இருக்கிற அந்த யூனிட்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதாவது சயின்ஸ், ஜிகே, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 9. ஸோ இப்போ இந்த வீக் வந்து யூனிட் 8 INM இந்த மாதிரி படிக்கிறோன்னா, நெக்ஸ்ட் வீக் இந்த கீழே பாக்ஸில் இருக்கிற இந்த 5 unitல் ஏதாச்சும் 2 நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஆல்டர்னேட்டிவாக அது ஒரு வீக் இது ஒரு வீக் அந்த மாதிரி நம்ம மாற்றி கொண்டு போகலாம். இப்போ யூனிட் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 1 நேற்று அட்டன் பண்ணதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, யூனிட் 8க்கு நம்ம வந்து இவ்வளோ நாள் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டுமே அதிக கான்சன்ட்ரேஷன் நான் பண்ண மாதிரி இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக அது ஃபீல் ஆச்சு.
ஏன்னா இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த செய்யுள் அப்படிங்கிற தற்கால இலக்கியங்கள் வந்து நான் டச் பண்ணாமலே இருந்தேன். ஸோ விஏஓக்கு படித்ததை வச்சு தான் நான் அட்டன் பண்ணேன். அதுவே எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அண்டு திருக்குறள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8th இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதில் என்னால் கெஸ் பண்ணி போட முடிஞ்சிச்சு. 2 questions or 3 questions எனக்கு மிஸ்டேக் ஆகிருந்துச்சு. மற்றது எல்லாமே எனக்கு போட முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன்னா, யூனிட் 8 அப்படின்னா வெறுமனே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் மட்டுமே படிக்காமல் படிக்கும் போதே சைட் பை சைடு செய்யுளையும் திருக்குறளையும் சேர்த்து படிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த வீக் இது மூணுமே படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாலிட்டிக்கு வந்து 6th to 12th இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ்லேருந்து கொண்டு போவோம். மேக்ஸுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வீக்லி பார்க்கலாம். INM-க்கும் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு இப்போ ஜூலையில் தான் எக்ஸாம் வரப்போகுதுன்றனால ஃபஸ்ட்டு 6 months இந்த ஜான்வரியிலேருந்து நம்ம படிப்போம். ஜான்வரி 1st இந்த வீக்கு நமக்கு 9 தானே டெஸ்ட்டு, 10 டெஸ்ட்டு. ஸோ நம்ம 8 வரைக்கும் இந்த வாரம் நம்ம படிப்போம். January 1st to 8th வரைக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள், இல்லை என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸில் வந்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்கலாம். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபுல்லாக ஓல்டு கொஸ்டினும் சரி புக்கும் சரி ரெண்டையுமே முடிக்கணும். எல்சிஎம் ஹச்சிசிஎஃபில் ஓல்டு கொஸ்டின் அண்டு புக்கு. புக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, தரோவாக பார்த்துருங்க. புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டினில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இந்த வீக்கு நம்ம முடிக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் January 1st to 8th வரைக்கும் படிச்சுக்கோங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலைன்னா, நம்ம சங்கரில் உள்ள அந்த தேர்வு பட்டகம் அந்த வெப்சைட்டில் பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம யூடியூப்லேயே டிஎன்பிஎஸ்சி வெற்றி நிச்சயம் அவங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க. துருவம் அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே நமக்கு யூடியூப்ஸில் நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப டெய்லி ஒரு 2 videos நீங்கள் பார்த்தாலே அதில் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி படிக்கணும், இன்னிலேருந்து நம்ம படிப்போம். இதுவும் நான் நேற்று எக்ஸாமில் ரியலைஸ் பண்ணேன். ஸோ டெய்லி படிக்கலாம், அதனால் நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கிறனும் நம்ம படிக்கும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்காது, அந்த மைண்ட்லேயும் நின்றும். அடுத்து என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். 11th பாலிட்டியில் தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி, இதை எழுதி வச்சுக்கோங்க. 11th பாலிட்டியில் தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி, இது யூனிட் 8 வருது. அடுத்து திருக்குறளை நம்ம படிக்கலாம். 6th 1st term ஸ்டார்ட் பண்ணுவோம். 6th 1st term எத்தனை குறள் இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் யூனிட் 8 தான் கவர் ஆகுது. அடுத்து 12th பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பு. நான் ஏன் 12th போயிட்டேன்னா 10th இதே இது இருக்குது. ஸோ நம்ம பெரிய கிளாஸ் படிச்சுட்டு சின்ன கிளாஸ்க்கு வரலாம். ஸோ எடுத்ததும் நான் 12th போயிட்டேன். இந்திய அரசியல் அமைப்பு லெசன். நெக்ஸ்ட் 12th ஹிஸ்ட்ரியில் 6th lesson தேசியவாத அரசியலில் வகுப்பு வாதம், இது INM-ல வரும். அடுத்து 12th தமிழில் செய்யுள், இது ஏன் நான் எடுத்திருக்கேன்னா குரூப் 1 நமக்கு செய்யுள்லேருந்து நிறையா கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பொன்னுசாமி அவங்களுடைய எந்த நூல் வந்து சாகித்ய விருது வந்து வாங்குச்சு, அப்போ மின்சாரப்பூ, அடுத்து மணல் வீடுன்ற நாவல் யார் எழுதுனா, அந்த மாதிரி நமக்கு கேட்குறதுனால சைட் பை சைட் நம்ம செய்யுள்ள வந்து ரீட் பண்ணிகிட்டே போயிடலான்னு நான் பார்க்குறேன். ஸோ செய்யுள்ள வந்து இளந்தமிழே 1st இயல் 12th முதல் இயலில் செய்யுள் இளந்தமிழே தண்டி அலங்காரம், இந்த 2 செய்யுள் உரைநடையில் தமிழ் மொழியின் நடை அழகியல் தி சு நடராஜன் வரும் அந்த உரைநடை. துணைப்பாடமில் வந்து பின்னாடி இருக்கிற அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இலக்கணம் மட்டும் படிக்க வேணாம், அது குரூப் 4 வரும்போது படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ இந்த வீக்கில் நம்ம என்னென்ன படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் எத்தனை லெசன், 3 lessons தான். INM-ல 1, பாலிட்டியில் 1, யூனிட் 8 1, தமிழில் கூட அந்த உரைநடையை கூட சேர்த்துக்கலாம். அப்போ 4 lessons ஆயிடுச்சு, 2 செய்யுள். ஓகே, திருக்குறள் இதோட சேர்த்து நம்ம படிச்சுக்கிறோம். இது தவிர மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்க்குறோம்.
இதெல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருங்க. ஒருவேளை முடிக்காமல் மிச்சம் இருக்குன்னா சாட்டர்டே அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க, ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் உங்கள் சாலிடாக 6 நாள் கையில் இருக்குது. டெஸ்ட்டு வந்து 8 மணிக்கு தான், நைட்டு 8 மணிக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 8 இல்லை 8:30 கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன் அந்த டைமில் கொடுக்குறேன்னா, நீங்கள் சண்டே நிறைய டெஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஆன்லைன்லேயும் சரி, உங்களோட நீங்கள் ஆல்ரெடி வேறு பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சண்டே உங்களுக்கு எல்லா க்வெஸ்சன் பேப்பரும் ஒன்றா கிடைக்கும். இல்லை இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சண்டேயும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. சாட்டர்டே படிக்காத படிச்சுட்டு சண்டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நைட்டு டெஸ்ட் எழுதி க்வெஸ்சன் வந்து நல்லா ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக 10 மணிக்கு நான் வந்து அடுத்த ஷெடியூலுக்கு கொடுத்துட்றேன். ஸோ மார்னிங் 10 மணிக்கு சேனலில் வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஷெடியூலுக்கான போர்ஷன் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம ஒரு ரொட்டீனாக கொண்டு போகலாம். 50 மார்க்குக்கு தான் மேக்ஸில் வந்து 10 மார்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ் 10 மார்க்கு, ஜிகேயில் 30 மார்க்கு. ஸோ இந்த 5 லெசன், இந்த 3-4 லெசன் 4 லெசன் 2 செய்யுள் இதில் படிச்சுட்டு நம்ம வந்து 30 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி டோட்டலாக 50 மார்க்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா இந்த வீக்கை படித்து பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்டு இப்படியே அடுத்தடுத்த வாரம் நம்ம படிச்சுக்கிட்டே போவோம், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ணனை கொடுக்குறத படிச்சுருங்க, இப்போது நம்ம படிக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க, எதுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, ஏன்னா நான் க்வெஸ்சன் பேப்பர் அதுலேயும் நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாகவே நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.